சங்கர். இன்ஸ்பெக்டர் வந்தவன சல்யூட் அடிக்காம என்னடா எரும மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? இன்னும் இந்த ஊரோட்டு போகலாம். பொந்துல இருக்கிற எலிய வெளியில கொண்டு வரதுக்கு என்னடா பண்ணுவோம்? வடையை காட்டுவோம். உங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர்ங்கிற வடையை காட்டினா ஏமாந்து போய் எலி மாதிரி வெளியே வந்துட்டீங்க. போலீஸ்கார் நடந்துட்டு சீட்டிங் செய்யலாமா? கரெக்டா நடந்துக்கிறதுக்கு நான் என்ன கான்வென்ட்ல படிச்சேன், ஜெயில படிச்சவன்டா. ஏய், நான் படிச்ச ஸ்கூலை பத்தி நீ தெரிஞ்சுக்க. இதுவரைக்கும் என் கேரியர்ல 28 ராபரி பண்ணிருக்க, 38 மர்டர் பண்ணிருக்க, 48 ரேப் பண்ணிருக்க. இதுல கிட்னாப் அன்லிமிட்டட். இது இந்த 10 வருஷத்துல. This is just not my track record. This is all time 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 record. சினிமாவோட பாதிப்பு மக்கள் கிட்ட எப்படி இருக்கோ தெரியாது, ஆனா பஞ்ச் டயலாக் பில்டப் மட்டும் ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஆக்ஷன் இன்னும் ஸ்ட்ராங்காவே இருக்கும். அது எப்படிடா காட்டெருமைக்கு மூலம் வந்த மாதிரியே கத்துற? ஹே தம்பி, உன் பழக்கத்தை மாத்திக்கிட்டு நல்லா வாழ்றதுக்கு வழிய பாருன்னு சொன்ன, நீ கேட்கவே இல்ல. பாத்தியா டிக்கெட் வந்து? சினிமா டிக்கெட்டா? உன்னை தூக்குறதுக்கு லைசன்ஸ்ரா? ஷூட் அட் சைட் ஆர்டர் என்கவுண்டர். ஓ மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் கிடையாது இந்த டைகர் டேவிட். புலி 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 புலிடா. எவனை பார்த்தாலும் புலி, சிங்கம், எருமை, யானைங்கிறீங்க. உங்க அம்மா காட்டுக்கு போனாலா இல்ல அதுங்க உங்க வீட்டுக்கு வந்துச்சா? இருந்தாலும் நீ டைலாக் ஊட்டினா கவுண்டர் அடிக்கிறதுக்கு நான் ஒன்னு ரைட்டர்லடா ஃபைட்டர். அடங்க உப்புறான, நமக்கு பஞ்சு டைலாக் வந்துருச்சு. இனிமே டைலாக் கிடையாது, ஆக்ஷன். அரை மணி நேரமா எக்ஸ்டென்ஷனே இல்ல. நில்லு சார், அது நில்லு சார், ஃபுல் கவுண்ட். என்ன ஃபுல் கவுண்ட்? நில்லுன்னு சொல்ல கேட்க மாட்டியா? இதெல்லாம் அநியாயம் சார். அவரோட ஆர்டரிங் எல்லாம் உங்க சம்பளம் நாசமா போகுது. தேவையில்லாம பேசாம முதல்ல இஸ்திரிய போடு, இல்லன்னா மேடம் என் தோல் உடிச்சிருவா. தினமும் டார்ச்சர் சார். உயிரை வாங்குறீங்க, காசை கொடுத்தா அயன் பண்ணி தர போறாங்க. என்ன உயிரை வாங்குற? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம இவங்க காலத்துல எஸ்ஐக்கு கால் அமுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? டைஃபாய்டு உங்க அப்பா மண்டே போட்டதுனால பரிதா போட்டு உங்களுக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க கால் என்ன எதை வேணா அமுக்குவீங்க. நாங்க டிகிரி படிச்சுட்டு வந்திருக்கோம் சார். எதுக்கு பிச்சை இருக்கிறதுக்கா? மட்டன் கொண்டு வந்திருக்கேன் சார். ஈரல் போட்டிருக்கியா? ரத்தம் கூட இருக்கு சார். எதுக்கு? அதான் எங்களை புரிச்சுட்டீங்க. இன்னைக்கு சின்ன பையனோட பர்த்டே, பிரியாணி சூப்பரா இருக்கணும். நம்ம லாண்ட மேட்ரை கூத்ததுக்கு அப்புறம் எதுவும் பேசக்கூடாது சார். செய்யறத துண்டு டேஸ்டா சொல்லலாம். ஏய், அந்த வெங்காயத்தை நீனு போகலையா? மட்டனுக்கு காசு கொடுங்க சார். எஸ்ஐட்ட பணம் கேக்குறியா? துபுரா. அது இல்ல சார், மாசம் மாசம் மாமூல் குடுக்கறோம்ல சார். அப்புறம் பிள்ளைக்கு பர்த்டே, பேச்சுலர் பார்ட்டினு அப்பப்ப புடுங்கனா நாங்க எப்படி சார் பொழைக்கிறது? பொழைக்கலன்னா செத்து போ, எனக்கு என்ன சம்பந்தம்? இன்னும் ஒரு நிமிஷம் கேர்தனா ஓ மட்டனை சாப்பிட்டுட்டு மலேரியா வந்து மக்கள்ல செத்து போறானே, உன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளுவேன். ராஸ்கல். ஏய், இவன் மேல கேஸ் புக் பண்ணியா? இல்ல சார், பணம் வேணாம் சார், நான் கிளம்புறேன் சார். இப்ப போ, மறுபடியும் நாளைக்கு வரணும். மறுபடியும் தரணுமா? ஏய், நாளைக்கு 1st மறந்து போச்சா? மார்க்கெட்ல அத்தனை பேர்த்தையும் சொல்லு. நான் ஏதோ பிச்சைக்காரனாட்ட பை எடுத்துட்டு வந்து எல்லார் கடையிலயும் நிக்க மாட்டேன். நான் ஜீப் எடுத்துட்டு சென்ட்ரல் நிப்பேன். 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் கொண்டு வந்து அதுல போடணும். புரியுதா? நல்லா புரிஞ்சது சார். என்ன புரிஞ்சுகிட்ட பாய்? பிச்சை நீங்க கேட்க மாட்டீங்க, நாங்க கொடுக்கறோம். ஏய், மட்டன் விக்கிறவனுக்கு எல்லாம் கிண்டல பாய். பாய் பொளச்சு போகட்ட, விடுங்க சார். மாமூல் குடுக்க அழுறா? அவன்ட எல்லாம் பரிதாப பட கூடாது. அவன் ஷாப்புக்கு நம்ம பாதுகாப்பு இல்லனா அவனால சோறு திங்க முடியுமா? அதுக்கு நீங்க விட்டாதானே. அதை விடுங்க சார், நாளைக்கு புது சிஏ வரப்போறாரு. அவர் யாரு, எப்படிப்பட்டவர்னு நீங்க விசாரிச்சீங்களா? அவனா தான் நமக்கு என்னையா? நம்மளோட சிங்க் ஆனா சந்தோஷமா இருப்பான். சின்சியரா இருந்தா இவன மாதிரி சேர்ப்பணி வாங்குவான். டேய், வீட்டுக்கு என்ன கேக் அனுப்பி வைக்கலையாமே? பேக்கரியை மூடிட்டு வர ராஸ்கல். Good morning, sir. Good morning, தக்ஷணாமூர்த்தி சார். How are you? இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் இருக்கேன். இந்த பக்கம் என்ன சார், விளையாட்டா வந்தீங்களா? விளையாட்டு காட்ட வந்திருக்கேன். நாளைக்கு வர வேண்டிய இன்ஸ்பெக்டர் ஏன் இன்னைக்கு வந்தா ஏத்துக்க மாட்டீங்களா? 2 வருஷம் உன் கீழே ஒர்க் பண்ணதுக்கே பிபி சுகர்னு வந்துருச்சு, மிச்சம் அல்சரும் கேன்சரும் தான். எக்ஸ்பெக்ட் செய்யல சார். இன்டிமேட் பண்ணலையே சார். பிரைஸ் கொடுக்கலாம் தான். இல்ல, ஷாக் கொடுக்கலாம். நீங்க மாறல சார். நீங்களும் என்ன மாறல? என்ன பார்த்த உடனே திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி ஒரு முழிப்பு. மக்கள் காசு கவர்மெண்ட் கிட்ட சம்பளமா வாங்கிட்டு போனஸா சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க. மூர்த்தி சார், இது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இல்ல, சீட்டட கிளப் மாதிரி. யார் சார் தம்பி, சினிமா ஹீரோ மாதிரி இருக்காரு? யோ, சினிமா ஹீரோ இல்லையா, நம்ம புது இன்ஸ்பெக்டர். பிராங்கா சொல்லுங்கப்பா, பயப்படாம இங்க நிலைமை எப்படி இருக்கு? வாட் டு டு, வாட் நாட் டு டு? சார், இங்க வாட் டு டுனா டியூட்டி தவிர வேற எது வேணா செய்யலாம் சார். வாட் நாட் டு டுனா என்ன வேணாலும் செய்யலாம், நான் வேலை மட்டும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் சார். நீ எப்படி சொல்லிட்ட? காரணம் தாமோதரங்கிற பெரிய மனுஷன் சார். சார், இங்க நடக்கிறது ரவுடி ராஜ்யம், அடங்கிதான் வாழணும். பேருக்கு தான் போலீஸ்காரங்க, ஆனா யூனிஃபார்ம் போட்டு அடிமையா இருக்கும். அவன் கைக்கு விலங்கு போட முடியாம எங்க கையில வளையல் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் சார். தாமன் எனக்கு தெரிஞ்சதுன்னா மூணாவது கண்ணை திறந்துருவாரு. அதுவே விசுவாசமா இருந்தவை வேணுங்கிறத செய்வாரு. முதலமைச்சர் முன்னால முட்டி போடுற மந்திரி மாதிரியே கத்துறான். யார் ராவ? பிரியாணி ராஜன் சார், கான்ஸ்டபிள். இன்ஸ்பெக்டர் வந்திருக்கா? வர மாட்டானா? சிஎம் வந்தாலும் வர மாட்டார் சார். ஏயா, தாமோட டைரக்ட் லிங்க் இருக்குன்ற திமிர் சார். அவனோட இன்டர்னல் டீடைல்ஸ் மொத்தமா இருக்கு, தெரியும் சார். நமஸ்காரம் சிஏ சார்.
பிரியாணி ரெடி ஆகுது துண்டுறீங்களா? அண்ணே அவன் யாரு? உன்னதானே? என்னையா? அதே காட்டு பண்ணி ஃபேஸ், அதே முள்ள மண்டி நோஸ், இப்போ போட்ட மச உடம்பு, இப்ப போட்ட முட்டை மாதிரி கண்ணு, கழுத புலி தொப்ப, கண்ணமெல்லாம் சப்ப, டிட்டோ செத்து பண்ணீங்க, முத்துப்பாண்டி மாதிரி இருக்கீங்கண்ணா. எப்படி செத்து போனா? நான் தான் கொலை பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணியே சார் கொலை பண்ணீங்க. அது ஒரு சேட் ஸ்டோரி. ஷார்ட் ஸ்டோரிய சொல்லட்டுமா? நம்மால் ஒரு கில்லி கபடி பிளேயர் கப்பு வாங்கறதுக்காக மதுரைக்கு போய் தப்பு பண்ண முத்துப்பாண்டி அடிச்சிட்டான். கேடி முத்துப்பாண்டி கூட ஃபைட் பண்ணி மதுரைக்காரி தனலட்சுமியை காப்பாத்தி மனசாவகிட்ட பறி கொடுத்துட்டான். ஆனா தனலட்சுமி வாக்கு கொடுத்துட்டு காப்பாத்தாத அரசியல்வாதிங்க மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஷேக் ஹேண்ட் கூட கொடுக்காம அவனை விட்டு போயிட்டான். அதனால அண்ணன் ஹர்ட் ஆயிட்டான், சூசைடுக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டான். நான் கம்பெனிக்கு கமிட்டானே. நம்ம ஆளுக்கு காஃபினா ரொம்ப உயிர், அதனால 1/2 ஆர்டர் பண்ணோம். அதுல 1/1 விஷம் மிக்ஸ் பண்ணோம். ரெண்டாவது சிப்லி அண்ணன் கப்புன்னு போய் சேர்ந்துட்டான். கப்பு காலி ஆனாலும் நம்ம ஹெட்டுக்கு எதுவும் ஆகல. திடீர்னு பார்த்தா ஸ்லீப். நான் புட்டுக்கிட்டா நியாயம், ஆனா நீ புட்டுக்கிட்டா அது அநியாயம். அதனால உன் கப்புல கலந்த சுகர் அப்படின்னு அவர் சொன்னது என் கண்ணுல வந்தது கண்ணீர். ஃப்ரெண்டை கொலை பண்ண வருத்தத்துல பெல்டால் அடிச்சுக்கிட்டேன், பிளட் தான் வந்தது தவிர வேதனை போல. சாரி சார். சார் இல்லடா, சங்கு. எங்க அண்ணன்னு அப்படிதான் கூப்பிடுவான் சார். மறுபடியும் சார். சங்கு அண்ணே. சங்கு அண்ணே. சங்கு அண்ணே. சங்கு அண்ணே. இப்ப கேளுற அண்ணத, சாகிறதுக்கு முன்னாடி உன் பேச்ச கேட்கலன்னு வருத்தப்படுவேன். இனி உன் பேச்ச மட்டும் தான் கேட்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இனி டைரக்ஷன் உன்னோட ஆக்ஷன். நல்ல சான்ஸ் மிஸ் பண்ண கூடாது. டேய் சங்கு, இங்க எவன் பேச்சையும் நம்ப கூடாது. தாமண்ண விஷயத்தை ரெண்டே பாயிண்ட்ல புரிய வைக்கிறேன். காலால மிதிச்சனா கால சர்ப்பம், கூட்டு சேர்ந்தம்னா கல்ப விருட்சம். அப்படி கூட்டு சேரணும்னா அண்ணன் டீலிங் தெரியும். சரி, மூணு பாயிண்ட்ல சொல்றேன்பா. லிக்கர் பிசினஸ், பெட்டிங் பிசினஸ், டூப்ளிகேட் லாட்டரிஸ், இது மூணுக்கு எட்டு. லிக்கர் சீனு, பீரங்கி, சம்பங்கி, இந்த மூணு பேர் பினாமின்னு அண்ணன் சுனாமி. இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்குது. அண்ணன் வேண்டியவங்களுக்கு தான கர்ணன் தெரிதா? எனக்கு தான் அவர் தெரியாது. நான் இருக்கிறல்ல அண்ணனுக்கு ஒரு கையால பீரை கொடுப்பேன், இன்னொரு கையால பிரியாணி கொடுப்பேன். அப்படியே இந்த ரெண்டு கையாலையும் உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வைப்பியா? ஆமாண்டா. கில்லி கதையை சொல்லி போட்டுவாங்கன்னா உண்மையை மொத்தம் சொல்லிட்டு. என்னது போட்டுவாங்க? பிரியாணி ஆண்டா, தாமுவ பத்தி பேசும்போது இவங்க பேச்சுல வெறுப்ப பார்த்தேன், உன் பேச்சுல பொறுப்ப பார்த்தேன். போலீஸ்காரனுக்கு எந்த பருப்பு மேலயும் பொறுப்பு இருக்க கூடாது. இதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பிரியாணி கிண்டறது, ஆட்டம் போடுறது, சீட்டாடுறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா வெட்டி காக்காக்கி போட்டுருவேன். இது வரைக்கும் தாமுக்கு பயந்துகிட்டு டியூட்டி பாத்தீங்க, இனி அவன் பயப்படுற மாதிரி டியூட்டி பாக்கணும். வரப்போற இளைய தளபதி விஜயோட படம் மூணு இடத்துல. அது காக்கி காக்கி. சபாஷ், சீக்கிரம் இறக்கி வைங்கடா. வேதாளங்களா என்ன சீன இது? இந்த பக்கம் பள்ளிக்கூடம், அந்த பக்கம் கோவிலு, இங்க சரக்கேவரம் பண்ணலாமா? எட்டி பாக்குற தூரத்துல டாஸ்மாக் பாரு. கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும்? ஸ்கூலுக்கு போனா என்ன கிடைக்கும்? ஓட்டர் அடிச்சா ரெண்டும் இங்க கிடைக்கும். உன் அராஜகத்தையும் திமிரையும் அடக்க கண்டிப்பா ஒரு சூப்பர் ஸ்டார் வருவான். வந்து கிழிச்சான், ரொம்ப பேசுனா தோலை உரிச்சிருவேன். போயா, பெருசா வந்துட்டான். குப்பு, கொல்லிமலை குப்பு. அவன் யாரு? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். கிழிய போகுது இவன் ஃபேண்ட். அதே செம்மறியோட ஃபேஸ், கரப்பாம்பூச்சி நோஸ், பன்னியோட பல்லு, கோழியோட கண்ணு, கருமாண்டி கலர், விருமாண்டி ஃபிகர். கரெக்டா கோமாக்கு போன என் ஃப்ரெண்ட் கொல்லிமலை குப்பு மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வர? அது பெரிய கோமா ஸ்டோரி, கமா இல்லாம கம்ப்ளீட்டா சொல்றேன். குப்பு சின்ன வயசுல இருக்கும் போதே கோமாக்கு போன அவங்க ஃபாதர் கண்ணை திறந்து பார்க்கும் போது ஆரோக்கியத்தோட ஆனந்தத்தையும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணா. செய்ய கஷ்டப்பட்டாலும் அப்பா இஷ்டப்பட்ட எம்எல்ஏவா நடிச்சா. அப்ப ஒரு நாள் திடீர்னு மேட்டர் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அப்பா ஓங்கி ஒண்ணு விட்டாரு. இந்த தடவை பையன் கோமாக்கு போயிட்டான். இப்ப அதே மாதிரி இருக்கிற உன்ன பார்த்தா எனக்கு என்னமோ இந்த சென்டிமெண்ட் போதும். எனக்கு கூட அப்படிதான் இருக்கு சிஐ சார். என்னடா டிஸ்டன்ஸ்? சங்குனு கூப்பிடு. என் கொல்லி என்ன அப்படி தான கூப்பிடுவா? நான் கூட உங்களை அப்படி கூப்பிடுவா? சங்கு கொல்லி. சங்கு கொல்லி சார், உங்க பாசமலையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல இந்த சரக்கு வியாபாரத்தை தட்டிக்கலுங்க. என்ன ஆயிரம் தட்டி கேக்குறது? சரக்கு பாட்டில் மேல என்ன போட்டிருக்கு? மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. அத படிச்சு எவனா திருந்துறானா? சினிமாக்கு போனா புகை பிடிக்காதீர்கள் புகை போடுறாங்க. அதை பார்த்து எவனா திருந்துறானா? இந்த வருஷம் தீபாவளிக்கு பட்டாசு வியாபாரத்தை விட சரக்கு வியாபாரம் தான் அதிகமா வருமானம் பண்ணிச்சான். நிலம அப்படி இருக்காயிர. இன்னைக்கு இந்தியாலயே அதிக குடிக்காரங்க தமிழ்நாட்டில தான் இருக்காங்க. அந்த பெருமைக்கு டாஸ்மாக்கோட சேர்ந்து கொல்லி மாதிரி ஆளுங்களும் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பெருமைப்படாம வருத்தப்படுறி ஆயிர. வாடா கொல்லி, பசி அதிகமா இருக்கு, நம்ம சாப்பிட்டுட்டே பேசுவோம். டே கொல்லி, இந்த ஜனங்களுக்கு பொறாம அதிகம்டா. நீங்க லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு லைசன்ஸ் வாங்கி டாஸ்மாக் பார் நடத்தினா அதை போய் அநியாயம் ஆக்கிரமணம் கத்துறானுங்க. சங்கு, உனக்கு ஒரு சீக்கிரம் சொல்லட்டுமா? சொல்லு. நாங்க டெண்டர் எல்லாம் போட மாட்டோம், லைசன்ஸ் எல்லாம் வாங்க மாட்டோம். தாமனனுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் பிடிக்காது. வைக்கணும்னா வச்சிருவோம். என்ன இப்படி பேசுற? போய் போய் ஒரே ஒரு ஷாப்பா? நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துல ஒருத்த ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு ஆறு பார் நடத்தினா. நாங்க ஒரு லைசன்ஸ் இல்லாம தான் 12 பார் நடத்துறோம். டே சீனு, உனக்கு ஏத்த அதிகம் தான்டா. அந்த ஏத்த இல்லாம போனா லிக்கர் சீன நிக்கிற தூட்டுவானுங்க. சரிதானே சங்கு? தூள்ரா, நீ விட்டா இன்னும் பில்டப் கொடுப்ப. நீ கொல்லியோட பெரிய ஆள் தான்டா. ஆமா, நீ மொத்தமா 12 பாரா நடத்துற. ஏன் டவுட்டா? அப்படியே மைண்ட்ல இருக்கு. டக டகன்னு சொல்றேன் பாக்கறியா? பிரபா, நீ டக டகன்னு எழுதிக்கடா. நம்ம ஆளுங்க அந்த பக்கம் போனா தோலை உரிச்சிருவேன்னு வார்ன் பண்ணு. ஆ சூப்பர், ஆரம்பிடா. நம்பர் 1 காந்திநகர் பாலாஜி ஜெனரல் ஸ்டோர், நம்ம டாஸ்மாக். என்னது காந்திநகர் பாலாஜி ஜெனரல் ஸ்டோர்ல நம்ம வியாபாரம் பண்றோமா? ஓகே சார். நம்பர் 2 கொட்டிவாகத்துல கல்பனா கட் பீஸ் சென்டர். கொட்டிவாகத்துல கல்பனா கட் பீஸ் சென்டர் நம்மளது. அங்கே சரக்கு வியாபாரம். ஆமா ஓகே சார். We'll be right back.
லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வடபழனில பெல்ட் ஷாப். என்ன பெல்ட் ஷாப்? பெல்ட் ஷாப் அதான்டா. என்ன பெல்ட் ஷாப்? இந்த பெல்ட் ஷாப். இந்த பெல்ட் ஷாப்ல சரக்கு வியாபாரமா? ஆ பிரபா கணக்கு கரெக்டாச்சா? இல்ல சார், ஒண்ணு குறையுது சார். அப்ப இந்த ஷாப் எந்த கணக்குல சார் கரெக்ட் ஆயிடுச்சு? ஹலோ சின்னா, நம்ம திருட்டு டான்ஸ் மார்க்க போலீஸ் ரைடு பண்ணிட்டாங்கண்ணா. அப்படியா? நீ பயப்படாத, நான் கவனிச்சுக்கிறேன். டேய் சங்கு, நம்ம திருட்டு டாஸ் மார்க்க போலீஸ்காரன் சீஸ் பண்ணலாம். நீ உடனே ஃபோன் பண்ணி நிப்பாடு சொல்லு, நிப்பாடு சொல்லு. டேய் பைத்தியக்கார புண்ணாக்கு, ஏற கட்ட சொன்னதே நான் தான், எப்படி நிப்பாட்டுவேன்? என்னது நேக்க இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு தூளா ஒரு கதையை எடுத்து போட்டாரு. நீ அதுல பஞ்ச் டயலாக் ஞாபகம் வச்சுட்டு மெயின் ஸ்டோரியை மறந்துட்ட ப்ரோ. ஓஹோ, ஆஹா ஆஹா. கொஞ்சம் பண்ணிக்கு தீனி போட்ட மாதிரி போட்டு வளர்த்து வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் பஞ்சிலே பறந்து போயிட்டீங்களா? வேணுங்களா? இவன் அப்படி எல்லாம் பறந்து போக மாட்டான். டேய் சந்திரோ போய் அட்ரா. இவனுக்கு மட்டும் என்ன நாய்க்கறி போட்டா வளர்த்த? ஏய் சீனு, அவன் வேலை எதுக்குடா நீ வாடா? இங்க ஒருத்தன் இன்னும் இருக்கா? எடா வெடிக்க பாக்குற, போய் அட்ரா. என்ன முட்டி உடைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ முக்கிட்டு போய் உட்காந்துருக்க? வாய் கொழுப்புங்கிறது இதா சாமி? சீனை புரிஞ்சுக்கிட்டியா? சீனு புரிய வச்சது நீங்க தானே. ஆகா, பிராண கதைக்கு பிராணம் கொடுத்து பிராக்டிக்கலா பட்டையை கிளப்பிட்டீங்க. நான் என்னத்தைய கிளப்பின? சிநேகத்துல கர்ண, அறிவில கிருஷ்ண, பராக்கிரமத்துல பரசுராம. 10 நிமிஷத்துல 10 அவதாரம் காட்டிட்டீங்க. உங்களுக்கு நீங்க தான் நிகர், உங்களுக்கு போட்டியே இல்ல. பாருங்க ஐர, ஆடியோ ஃபங்க்ஷன்ல ஹீரோவை புகழ்ற மாதிரி புகழாதீங்க. போய் நீங்க கடவுளை கவனிங்க, நான் இந்த கழுசடைங்களை கவனிங்க. என்ன சார் சும்மா விட்டீங்க? நம்ம டார்கெட் இந்த பினாமிங்கல்லடா, சுனாமி.